சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. பாஜக கடவுளின் பெயரில் வாக்கு கேட்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அமேதி தொகுதியின் பிரச்சாரத்தில் பேசிய அவர், கடந்த 70 ஆண்டுகளில் செய்யாத பணிகளை தனது அரசாங்கம் 10 ஆண்டுகளில் செய்ததாக பிரதமர் நரேந்திர மோடி தொலைக்காட்சியில் கூறுகிறார். கள நிலவரம் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது. ராகுல் காந்தியை தோற்கடிப்பதே தனது ஒரே நோக்கமாக ஸ்மிருதி இரானி கொண்டுள்ளார். உங்கள் எம்பி மற்றும் பாஜகவினர் தேர்தல் நேரத்தில் வருவார்கள், ஆனால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது, விவசாயத்தை மேம்படுத்துவது, உங்கள் பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பது போன்றவற்றை பேசாமல் உங்கள் வீடுகளுக்கு வந்து கடவுளின் பெயரால் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கூறுகின்றனர். இதை அவர்கள் செய்யவில்லையா? அவர்கள் உங்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். அவர்கள் 10 வருடங்களில் செய்த வேலையின் பெயரில் ஏன் வாக்குகள் கேட்கவில்லை? நாங்களும் மதங்களை கொண்டுள்ளோம். நாம் அனைவருக்கும் கடவுள் மற்றும் மதம் மிகவும் பிரியமானது. ஆனால் அரசியலுக்காக மதத்தை பயன்படுத்துவது தவறு. நான் எங்கு சென்றாலும் மக்களுக்கு வேலை கிடைத்ததா அல்லது விவசாயிகளின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதா என்று கேட்கிறேன். எந்த வேலையும் களத்தில் காணப்படவில்லை. ஆனால் தொலைக்காட்சியில் கடந்த 70 ஆண்டுகளில் செய்ய முடியாததை 10 ஆண்டுகளில் மோடிஜி செய்துள்ளதை பார்க்கலாம். நீங்கள் எந்த முன்னேற்றமும் அடையவில்லை என்றால் யாருடைய வாழ்க்கை மேம்பட்டது? 10 ஆண்டுகளில் பெரிய முதலாளிகளின் நிலை மேம்பட்டது. அவர்களின் 16 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன, ஆனால் விவசாயிகளுக்கு அல்ல என்றார்.